ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு எவ்வளோ பொறு பொறுன்னு இருக்குன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், இங்கே பாருங்கள். ஆஹா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபெஸ்டிவல் ரெசிபினும் சொல்லலாம், ஸ்நாக்ஸ் ரெசிபினும் சொல்லலாம். ஆமாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த முறுக்கு தான் செஞ்சு காட்ட போகிறேன். சாதாரணமான முறுக்கு கிடையாதுங்க, உளுந்து முறுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா வெள்ளை முறுக்கு செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இந்த உளுந்து முறுக்கை மொறுமொறுன்னு ரொம்ப சுவையாக சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ், கீழே இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உளுந்து முறுக்கு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன் பாருங்கள். இந்த கப்பில் ஒரு கப் நான் உளுந்து எடுத்திருக்கேன், தலை தட்டி எடுத்திருக்கேன். உளுந்தை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த உளுந்த குக்கர்லேயே போட்டுக்கலாம். உளுந்தை ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் போட்டுடலாம். முக்கால் கப் தண்ணி இதில் ஊற்றுங்க. உளுந்துக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஊற்றுங்க போதும். ரொம்ப நிறையா ஊற்றுனீங்கன்னா முறுக்கு எண்ணெய் இழுக்கும். இதில் போட வேண்டிய பொருட்கள் அவ்வளோதாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. இப்போ அனல் மீடியமாக வச்சுக்கோங்க. இது மூணு விசில் வரட்டும். மூணு விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆவி போட்டுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ குக்கர் ஆவி போயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அரைக்கும் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே நல்லா வெண்ணெய் மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப் நான் உளுந்தெடுத்தேன், இது 200 கிராம். இதே கப்பில் தான் நம்ம அரிசி மாவும் எடுக்கணும். பாருங்கள், இந்த கப்பில் 3 கப் நான் பச்சரிசி மாவு அளந்து வச்சுருக்கேன். இப்போ இதுவும் இந்த உளுந்து மாவுலேயே கொட்டிடலாம். இது கடையில் வாங்கின மாவு தாங்க. நீங்கள் இடியாப்பம் மாவு வேணால் கூட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ண முறுக்கு மாவு வேணாலும் போட்டுக்கலாம். மொத்தம் இந்த 3 கப் அரிசி மாவு 500 கிராம் இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போடுறேங்க. 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கருப்பு எள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உளுந்தை வேக வச்சும் செய்யலாம், இல்லைனா உளுந்தை வறுத்துட்டு பொடி பண்ணியும் செய்யலாம். பாருங்கள், கட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி ஊற்றி பிசையலாங்க. நான் காரம் போடலை, நீங்கள் காரத்துக்கு வேணால் கொஞ்சம் மிளகா பொடி வேணால் சேர்த்துக்கலாம். பட் முறுக்கு வெள்ளையாக வராது, கொஞ்சம் கலர் மாறும். பாருங்கள், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் முறுக்கு புளியிற பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்படி பிடிக்கும் போதும் கையில் ஒட்டக்கூடாது. இப்போ கரெக்டாக வருதான்னு உங்களுக்கு புளிஞ்சு காட்டுறோம் பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்குழக்கில் போடுங்க. பாருங்கள், இப்படி நீங்கள் புளியும் போதும் ஈஸியாக அப்படியே அந்து போகாமல் வரணும். சூப்பராக வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, மாவு பதம் கரெக்டாக இருக்குது. வாங்க, இப்போ முறுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், முறுக்கு புளியறதுக்கு நான் இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ முறுக்கு குழாய்க்குள்ளே போட்டுக்கலாம். அப்படியே பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இந்த குழாய்க்குள்ளே போட்டு அப்படியே இப்படி அழுத்தி விடுங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு புளிஞ்சு காட்டுறேன். அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு புளிஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த எண்டை வந்து இங்கே பாருங்கள், இப்படி கை வச்சு எடுத்துகிட்டு இப்படி அமுக்கி விடணும். இந்த எண்டை தொங்குனாலும் சரி, இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்து இப்படி அமுக்கி கொடுங்க. பாருங்கள், எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ புளிஞ்ச முறுக்கை போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு போட்டதை அப்படியே திருப்பி கொடுங்க. இந்த முறுக்கு வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துடணும், அதுக்காக வேகாமல் எடுக்கக்கூடாது. இந்த முறுக்கு வெந்துருச்சுன்னா இங்கே பாருங்கள் எண்ணெய் இப்படி பொங்கி இருக்காது, அந்த சலசலப்பு இல்லாமல் இருக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு நல்லா வெந்துடுச்சு, இப்போ இதை எடுத்துருவோம். அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி கொடுங்க. உளுந்து முறுக்கு எப்பயுமே சீக்கிரமாக வெந்துடும், அடுப்பணல் மீடியமாகவே இருக்கட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு இது வெள்ளையாகவே இருக்கிறதுனால வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு தெரியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி, இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கும். ஒரு பக்கம் வெந்துட்டால் அடுத்த பக்கம் திருப்பி கொடுங்க. பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, முன்ன ஃபஸ்ட்டு போட்டவுடனே அப்படியே ரொம்ப பொங்கி பொங்கி இருந்தது, இப்போ பாருங்கள் அந்த சலசலப்புலாம் அடங்கிடுச்சு, இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். அப்படியே எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. யாருப்பா கேட்டிங்க, அக்கா வெள்ளை கலர் முறுக்கு செஞ்சு காட்டுங்கக்கா, வெள்ளை முறுக்கு செஞ்சு காட்டுங்கக்கா அப்படின்னு, உனக்காக தப்பா இது. இதே மாதிரி எண்ணெய் வடிகிற ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுக்கலாம் முறுக்கு எடுத்துகிட்டு. பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கரண்டியில் நான் அப்படியே புழிஞ்சு வச்சுக்கிட்டேன், ஏன்னா அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் வேணால் கூட நீங்கள் சுற்றி வைக்கலாம். அப்படியே திருப்பி திருப்பி கொடுங்க. வெள்ளையாக இருக்கும் போதே எடுத்துனுங்க, எப்படி நல்லா உப்பி இருக்குன்னு. அப்படியே சப்பையாக இருந்தால் நம்ம பிசைஞ்ச மாவு கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். இதுதாங்க லாஸ்ட் அடிசல், இப்போ இதுவும் எடுத்துருவோம். இதோடு முடிஞ்சுதுங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உளுந்து முறுக்கு ரெடி. வெள்ளை முறுக்கு சூப்பராக நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு உளுந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு எவ்வளோ பொறுபொருன்னு இருக்குன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆஹா பாருங்கள் அப்படியே எப்படி பொலபொலன்னு உளுத்து போச்சுன்னு. உளுந்து முறுக்குனாலே உள்ளே அப்படியே ஹோல் இருக்கும். இங்கே பாருங்கள் சின்னதாக உங்களுக்கு தெரியுதா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள், அப்படியே ஓட்ட ஓட்டையாக இருக்கும் உள்ளே. இங்கே பாருங்கள் அதுதான் நமக்கு நல்ல பொறுப்பொறுப்பு கொடுக்கும், அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ இது உங்களுக்கு வாயில் போட்டு காட்டுறோம் பாருங்கள், சும்மா கரக் புறக் கரக் புறக்குன்னு இருக்கு போது, செம்மையாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, இந்த உளுந்துக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அப்பா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெள்ளையாகிடுங்க, இந்த பதம் மீறி எடுத்திங்கன்னா அது அப்படியே தீஞ்ச மாதிரி ஆகிடும். உங்களுக்கு சத்தம் கேட்குதா? கரக் புறக் கரக் புறக். எனக்கு உளுந்து முறுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் என்ன அளவுகள் போட்டனோ இதே அளவுகள் போடுங்க. இங்கே பாருங்கள் முறுக்கு நல்லா மொழு மொழுனு அப்படியே நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இதே மாதிரியே கிடைக்கும். அந்த உளுந்துக்குன்னு ஒரு மணம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த உளுந்து முறுக்கு செஞ்சு பார்த்து கொண்டாடுங்க. ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு சீக்கிரமாக செய்யக்கூடிய அளவு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் என்ன அளவுகள் சொன்னனோ அதே போடுங்க. நான் அளவுகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், கப்பலையும் கொடுக்குறேன், கிராம் கணக்குலையும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அளவு போடுறதுக்கு. உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைகளும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் இன்னொரு முறுக்கு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து கொண்டாடுங்க. See you, bye bye, love you all.